அப்பனே முருகா, என் தம்பி தான் என் உலகம். அவனுக்கு நான் தான் உலகம். எங்கள் ரெண்டு பேருக்கும் நீ தான்ப்பா. என் தம்பி படித்து நல்ல வேலையில் சேர்ந்து அவன் வாழ்க்கை நல்லபடியாக அமோகமாக அமையணும். தங்கம், என் செல்லம், எந்திரிங்க, காலேஜுக்கு லேட்டாச்சு. இருக்கா, எந்திரிச்சு வரங்க. ஐயோ, ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன். சாம்பார் வேற அடி பிடிச்சிருச்சு. என்ன வீடு ஃபுல்லாக சாம்பார் அடி பிடிச்ச வாசனையாக வருது. எங்கள் அக்காவுக்கு இதே வேலையாக இருக்குது. அம்மா, அக்கா, அக்கா, அம்மா, அக்கா, அம்மா, அக்கா, அக்கா, அம்மா, அக்கா, அம்மா, அக்கா. டிஃபன் ரெடியா? டேபிள் மேலே வச்சுருக்கேன்டா தங்கம். அக்கா, நான் சொன்னதில் பண்ண விஷயம் வந்துடாதுக்கா. ஆ, சரிப்பா. வந்துடாது என்ன? புக்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியது, நிறைய திங்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியது. சரிப்பா. அக்கா, நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோக்கா. சரி, கட்டுமா? ம். அக்கா, கேட்லாம் சாதிக்கோக்கா, போயிட்டாரன். ஏ மச்சி, வண்டிடுறான். அப்பா, எப்பயாவது வந்தியே, உங்கள் அக்கா தம்பி பாச போகிறோம், எந்த படத்தையும் காமிக்கலாம். மச்சி, எங்கள் அக்கா பற்றி உங்களுக்கு தெரியுமே. என் செல்ல தம்பி இன்னைக்கு தான் முத முதலாக காலேஜுக்கு போகிறான். அவன் கையில் 10 ரூபாய் காசு கொடுத்து வழி அனுப்ப கூட என் கையில் இல்லையே. ஐயோ, சே, பிள்ளைக்கு பொரியல் கொடுக்க மறந்துட்டனே. மறதி தான் என் வாழ்க்கையா? மறதி தான் என் தலையெழுத்தா? முருகா, என்னது, நம்ம வீடு திறந்து கிடக்குத? சரி, நம்ம வீடு தானே, போய் பார்க்கலாம். வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிறா, வீட்டையும் காலி பண்ண மாட்டேங்கிறா. வீட்டை மட்டும் பேன திறந்து போட்டு வச்சிருக்கிறா. என்ன நினப்பில் இருக்கானே தெரியலையே. நம்மகிட்டையும் சிக்க மாட்டேங்கிறான். பார்ப்போம். இருக்கிறாடா, என்ன அழகுடா இவள். அப்படியே ஆளையே கொள்ளுதுடா, பிரம்மன் படை. அந்த காபிக்காரும வேற இருடி வர பார்த்துருப்பாய். கரும முடிச்ச கதவு வேற இந்த நேரத்தில் பார்த்துச்சு. கொடுத்து வச்சிருக்கணும்டா. இவ்வளவு நீ விட்டுற கூடாது. இவ்வளவு ரெண்டு ஒண்ணு நீ பாத்தனா சந்தான கட்ட மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு சைலண்டா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சுக்கிறாளே. இன்னைக்கு இவ்வளவு விடக்கூடாது. எல்லாத்தையும் திறந்து பார்த்தீங்க. அனுபவிச்சாட்டாத, இன்னைக்கு நல்ல வாய்ப்பு. இதுக்கு மேல பொறுமையா இருக்காது. கொஞ்சம் அமைதியா, சரியா?
ஒண்ணு பண்ணல. வெளியே போங்க. ஏ இதெல்லாம் சொல்லாத, இரு இரு சரியா. நீ பாரு, உன் புருஷன் வெளிநாட்டில் புதுசு புதுசா புதுசு புதுசா பொண்ணுங்களோட ஜாலியா இருக்கிறான். நீ ஏன் புதுசு புதுசா தாலியை மாத்திட்டு இருக்கிற? இதுல என்ன சுகத்தை கண்டுப்பேன் நினைக்கிற? ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்லை. அதனால நீ என்கிட்ட சரண்டர் ஆயிட்டின்னு வச்சுக்க. நீ நல்லா இருக்கலாம், புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்ற? முதல்ல நீங்க வெளியே போங்க. சரி, இப்ப நான் போறேன். ஆனா கண்டிப்பா நீ என்ன கூப்பிடுவ பாரு. சரியா? நல்ல முடிவடி வரேன். அக்கா கொணக்கா, அக்கா பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமாம். எப்படியே ரெடி பண்ணியிருக்கா? இன்னைக்கு கடைசியாக வச்சுக்கோக்கா. ட்ரெஸ் எடுக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சரியா? எப்பாடு பட்டாவது காசு ரெடி பண்ணியிருக்கா. சரியா? என் தம்பி சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ காலேஜுக்கு போயிட்டு வா, வர்றதுக்குள்ளே பணம் ரெடியாக இருக்கும். தங்க அக்கா வரவா?